நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின பேரணி நடைபெற்றது. வேளாங்கண்ணி முதல் சிறப்பு பேரூராட்சி மற்றும் வேர்ல்டு விஷன் இந்தியா இணைந்து நடத்தும் பேரணியை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் நம்பராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் துவங்கிய பேரணி பேராலயம் கடற்கரை சாலை வழியாக சென்று ஒலிபெருக்கி வாயிலாக பொதுமக்களிடையே தீவிர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் குழந்தைகள் வேலைக்கு விடை கொடு, குழந்தைகளின் வருமானம் பெற்றோருக்கு அவமானம் உள்ளிட்ட குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அரசு தொழிற்பயிற்சி கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியை சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர். முன்னதாக குழந்தை தொழில்முறை எதிர்ப்பு தொடர்பான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டு பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள பேருந்து மற்றும் ஆட்டோக்களில் பிரசுரங்களை ஆட்சியர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கடந்த வாரங்களில் நாங்கள் வந்து சைல்டு லேபர் டே வந்து கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த மூமெண்ட் வந்து பேசிக்லி சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஏற்படுத்த அனைத்து விதமான தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக அது மாறணும். அன்னைக்கு கூட நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு விஷயம், குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை தமிழகத்தை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு நான் இயன்றுவதை பாடுபடுவேன் எனவும். இதில் மாவட்ட சமூக நல அலுவலர் தமி முனிசா, வேர்ல்டு விஷன் இந்தியா திட்ட அலுவலர் ஆர் ஜெயலட்சுமி, வேளாங்கண்ணி முதல்நிலை சிறப்பு பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா, செயல் அலுவலர் பொன்னுசாமி, வேளாங்கண்ணி சுகாதார ஆய்வாளர் மோகன், வேர்ல்டு விஷன் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தவமணி, கணக்காளர்கள் சரவணன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் இணைந்து நாகையில் புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா ஜூலை 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் காலச்சுவடு, பாரதி புத்தகாலயம், விகடன் பதிப்பகம், கிழக்கு பதிப்பகம் உட்பட தமிழகத்தின் முன்னணி பதிப்பகம் மற்றும் விற்பனையாளர்கள் பங்கேற்று 110 அரங்குகள் அமைத்துள்ளனர். பிரபல எழுத்தாளர்களின் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், சிறுவர் இலக்கியம், சுய முன்னேற்ற நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், வரலாற்று ஆய்வு நூல்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான நூல்கள் என அனைத்து தரப்பு வாசகர்கள் மற்றும் மாணவர்களுக்கான நூல்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. நிர்வாகத்தின் சார்பில் பதாகை, துண்டு பிரசுரம், கலை நிகழ்ச்சிகள், வாகன பிரச்சாரம் என பல்வேறு விளம்பரங்கள் செய்து வருகிறது. இந்த நிலையில் வார விடுமுறையை கொண்டாடவும்
மாலை நேர பொழுதுபோக்காகவும் மக்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு அதிக அளவு வருகை தந்து புத்தகத்தை பார்வையிட்டு வாங்கி செல்கின்றனர். செல்போன் மோகத்தில் மூழ்கி கிடக்கும் இன்றைய தலைமுறையினரிடையே புத்தகம் வாசிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்த வண்ணமுள்ள நிலையில், அதற்கு மாறாக ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் வருகை தந்து புத்தகங்கள் வாங்கி செல்வது வரவேற்கத்தக்கதாக அமைந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளவர்கள் மட்டுமின்றி பக்கத்து மாவட்டங்களான திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இருந்தும் வாசகர்கள் பொதுமக்கள் குடும்பத்தோடு வருகை தந்து புத்தகங்களை ஆர்வத்தோடு வாங்கி செல்கின்றனர். விலையில் இருந்து 10% கழிவு வருகை தரும் அனைவருக்கும் தினமும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 நபர்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் இலவசமாக வழங்குதல் என பல சலுகைகளை பதிப்பகங்கள் வழங்கி வருகின்றன. தினந்தோறும் மாலை 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், இசை கச்சேரிகள், பட்டிமன்றம், சொற்பொழிவு, கருத்தரகங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. புத்தக கண்காட்சியில் அறிவு பசிக்கு மட்டுமில்லாமல் வயிறு பசிக்கும் அரங்குகள் அமைத்து டெல்லி அப்பளம், சிக்கன் பாப்கார்ன் உள்ளிட்ட சைவ அசைவ பிரியர்களுக்கான உணவு வகைகளும் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளின் கவரும் வண்ணம் ராட்டினங்கள், ரயில் கோச் போன்ற பொழுதுபோக்கு சாதனங்களை அமைத்துள்ளது. குடும்பங்களின் வருகையை அதிகரித்துள்ளது. சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே புத்தக கண்காட்சி நடத்தப்பட்ட நிலையில், விவசாய குக்கிராமங்கள் நிறைந்தும் மீனவ கிராமங்கள் அதிக அளவில் இருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுவது வாசகர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த புத்தக கண்காட்சி என்பது இந்த ஆண்டோடு மட்டுமல்லாமல் இனிவரும் ஆண்டுகளிலும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று நாகை மக்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. நாகை அடுத்த பொறவச்சேரி ஆண்டவர் கல்வி நிறுவனத்தில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையினால் வழங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டம் நாகை மாவட்டம் குறுக்கத்தி ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் உயர்கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் குறித்த பயிற்சி முதுகலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிவாணன் அவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி குறித்து எடுத்துரைத்தார். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் காமராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார். ரவிசங்கர் மற்றும் ராணி ஆகியோர் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் திருநாவுக்கரசு மற்றும் ஜோதிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டிப்பா
இதற்கு இடையிலையும் நம்முடைய தேர்வு முறைகள் மிக சிறந்த ஒரு நிலைதான் கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் நம்முடைய ஒரு நம்ம மாசம் இல்லாம நம்முடைய பிடிஏ அப்பாயின்மெண்ட்டோட கோஆர்டினேஷன் இல்லாததுனால கொஞ்சம் குறைஞ்சி நம்ம பத்திரி ஆனலைஸ் பண்ணதான் பிடிஏ நிறைய இடத்துல நம்மளோட நம்ம டீச்சர்ஸ்களுடைய இது வந்து கரெக்டா போய் ரீச் ஆகுது. அவங்க பண்ண மக்கள் நம்மளுடைய இது வந்து சரியா இருக்கணும் தான். கொஞ்சம் சென்ற ஆண்டை விட ஒரு அஞ்சு இடம் முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருந்திருக்கும். பட் பத்தாம் தேர்வு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இருந்தால் நம்ம என்பது நம்மளுக்கு சரி. முக்கியமாக இப்ப நடக்கக்கூடிய நீட் வகுப்பு பொறுத்தவரை அவருடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்றத நான் பாரு உட்கார் முடிப்பதே 12 உட்கார் முடிச்சாரு. அதுக்கு பிறகு ஒரு 2 பிரகமான இதுக்கு இடையில அவர் வருவார் நானே நினைக்கல. நான் வந்து இப்பெல்லாம் அதன் பக்கம் வரமாட்டேன்னு நினைச்சா கரெக்டாக வந்தாரு. 1.5 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் எடுத்தேன். எடுத்துட்டு உங்க சைட்ல இருந்து பெரிய ரொம்ப வருத்தத்தோட நிகழ்ந்தா ஊசியோட மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருப்பொன்கூர் கிராமத்தில் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மன் உடனுறை சிவலோகநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்த நந்தனார் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசிக்க செல்லும் போது திருப்பொன்கூர் தலத்திற்கு வந்தடைந்தார். அப்பொழுது அவர் சிவபெருமானை தரிசிக்க சென்றபோது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கோவிலின் வாசலிலேயே நின்று சிவபெருமானை தரிசிக்க முயன்றார். ஆனால் கருவறை முன்பு இருந்த நந்தி பகவானை தாண்டி சிவபெருமானை அவரால் பார்க்க முடியவில்லை. தன்னால் இறைவனை காண முடியவில்லையே என மனமுருகி சிவபெருமானை வேண்டி பாடிய போது நந்தனார் காத்திருந்த போது தனது பக்தனின் வேதனையை அறிந்த சிவபெருமான் நந்தி பகவானை சற்று விலகி இருக்குமாறு பணித்தார். அதன்படி நந்தி பகவான் இடதுபுறமாக சற்று விலங்கினாள். அப்போது வாசலில் இருந்தே இறைவனை நந்தனார் மனமுருகி தரிசனம் செய்ததாக வரலாறு இன்றளவும் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியே நின்றே மூலவரை தரிசிக்கலாம், நந்தி பகவான் விலகியே இருப்பார். இவ்வளவு சிறப்புமிக்க இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், திரவிய பொடி, மஞ்சள் பொடி, விபூதி, தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் உட்பட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய வஸ்திங்கள் சாற்றப்பட்டு அருகம்புல், வில்வ இலை, பல்வேறு மலர்களால் ஆன மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானையும் சிவலோகநாத சுவாமியையும் வழிபாடு செய்தனர். நேயர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.